வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுவையில் காலை முதல் பரவலாக மழை, பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. குளித்தலை அருகே மாணவர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த சத்துணவு முட்டைகளில் புழுக்கள், கோபமடைந்த பெற்றோர் சத்துணவு ஊழியர்களுடன் வாக்குவாதம். வேதாரண்யம் பகுதியில் உர தட்டுப்பாடு நிலவுவதாக புகார், தட்டுப்பாடின்றி அனைத்து வகை உரங்களையும் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை ஆட்டுச்சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகம், கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆடு வாங்க குவிந்த மக்கள். ஓமலூர் பகுதியில் கோழி கொண்டை பூ விளைச்சல் அதிகரிப்பு, விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் 29 சர்வதேச இணைய தினமாக கொண்டாடப்படுகிறது. கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் மாரடைப்பு காரணமாக பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தீபாவளியன்று கிருமிநாசினி பயன்படுத்திவிட்டு பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாசின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் முன்னணி நிறுவனமான பேஸ்புக்கின் பெயர் மெட்டா என மாற்றம் செய்யப்படுவதாக மார்க் ஜூக்கர்பெர்க் அறிவித்துள்ளார். அமெரிக்க பார்லிமெண்டில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் இந்தியாவை பூர்வீகமாக உடைய எம்பிக்களுடன் அமெரிக்க எம்பிகளும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். ஆஸ்திரேலியாவில் 29 ஆண்டுகளுக்கு முன் சிறையிலிருந்து தப்பித்த குற்றவாளி டார்கோ டேசிக் கொரோனா ஊரடங்கினால் வருமானமின்றி வறுமையில் வாடியதால் போலீசில் சரணடைந்தார். பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லட்சியா சென் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரபல டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுவையில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, கீழ்வேளூர், நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், கீழையூர், திருப்பூண்டி, திருக்குவளை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு தொடங்கிய மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம், கல்பாக்கம், மாமல்லபுரம், திருக்கழுகுன்றம், திருப்போரூர் போன்ற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
புதுச்சேரியில் உப்பளம் ராஜ்பவன் முத்தியால்பேட்டை கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் அதேபோல் திருக்கனூர் பாகூர் மடுகரை மதகடிப்பட்டு அரியாங்குப்பம் காலாப்பட்டு சேதரப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. ஆம்பூர் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். உள் மாவட்டங்களில் வந்து மிதமான மழையும் கடலோர மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் வந்து கனமழை வரும் மிக கனமழை வரும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து அடுத்த 2 நாட்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென் மாவட்டங்களையும் கடலோர மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் வந்து கனமழை தான் இருக்குது. மீனவர்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நாளுக்கு வந்து இந்த தென்மேற்கு வங்கக்கடல் கொடுத்துருக்குறோம். நாளை மறுநாள் அதில் வந்து மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு அங்கே வந்து போகக்கூடாது. அவ்வளோ தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் பட்டாசு வெடிக்கிற மாதிரி வானம் கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கும், மழை பெய்யும், அவ்வளோதான். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என வானிலை மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராமநாதபுரம் தூத்துக்குடி நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை கடலூர் திருச்சி நெல்லை கன்னியாகுமரி தஞ்சை திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் திருத்தப் பணி மேற்கொள்வது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அதிமுக பாஜக பாமக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பங்கேற்றன. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம் நீக்கம் தொடர்பான கருத்துக்களை ஒவ்வொரு கட்சி சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கரூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க அழுகிய முட்டை வைத்திருந்த விவகாரத்தில் சத்துணவு அமைப்பாளர் ஜெயந்தியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொண்டமாங்கினம் கவுண்டம்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த சத்துணவு முட்டைகளில் அழுகி புழுக்கள் இருந்தது. இதுகுறித்து அறிந்த பெற்றோர்கள் சத்துணவு ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இதற்கு அவர்கள் தரப்பில் இருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் பள்ளிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். பின்னர் குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த முட்டைகளை முறையாக பராமரிக்காமல் கவனக்குறைவாக செயல்பட்ட சத்துணவு அமைப்பாளர் ஜெயந்தியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் இதுகுறித்து உரிய விளக்கம் கேட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்தை வெற்றிகரமான தொழிலாக மாற்றி வெற்றி நடை போட்டு வரும் கரூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ஒருவர். கரூர் அருகில் கொடையூரைச் சேர்ந்தவர் பட்டதாரி இளைஞர் பிரபு. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் முடித்து ஆட்டோமொபைல் துறையில் உயர்ந்த பதவியில் இருந்தார். விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் இவரது தோட்டத்தில் ஆடு மாடு கோழி குதிரை என விவசாயத்துக்கான அத்தனை கட்டமைப்புகளும் இருந்தன. தந்தை மறைவுக்கு பிறகு காலம் இவரை விவசாயத்துக்குள் இழுத்தது. முதலில் விவசாயம் குறித்து பெரிதாக எதுவும் தெரியாத நிலையில் பின்னர் படிப்படியாக கற்றுக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளாக வெற்றிகரமாக விவசாயம் செய்து வருகிறார்.
அப்பா சொல்லிக் கொடுத்ததும் எங்கள் அண்ணன் சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மா கொடுத்த சப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு 2016 என் ஜாபை விட்டுட்டு 2016 நாட்டு மாட்டு பாலை வந்து சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது 1 லிட்டர் பால் 72 ரூபான்னு கொடுக்க ஆரம்பித்தோம். கொடுக்கும்போது எங்கள் கிட்ட இருந்தது வந்து வெறும் 3 மாடலு தான் ஆரம்பித்தோம். அது 2020 நான் பால் கொடுத்துட்டு இருக்கும்போது என்கிட்ட இருந்த மாட்டோட எண்ணிக்கை வந்து 36 மாடுங்க இருந்தது. ஆனால் 90 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் பாலோட ரேட்டில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தோம். நல்லா சேல் ஆகிட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது. தோட்டத்தில் உள்ள ஆடு, மாடு, கோழி மற்றும் குதிரை என அனைத்தையும் வருமானம் தரும் ஜீவராசிகளாக தனது புத்திசாலித்தனம் மூலம் மாற்றினார் பிரபு. ஆனால் யானைக்கு அடுசறுக்கும் என்பதால் கொரோனா காலத்தில் பிரபு பல இன்னல்களை சந்தித்துள்ளார். பின்னர் அதை எதிர்கொள்ள கற்றுக்கொண்ட பிரபு வீடுகளுக்கு சென்று பால் ஊத்துவது, ஆடு கோழி இறைச்சிகளை விற்பனை செய்வது என்று வருமானம் ஈட்டியுள்ளார். பின்னர் ஆப் மூலம் ஆர்டர் எடுத்து தொழிலை மேலும் விரிவுபடுத்தியுள்ளார். விவசாயத்தில் தான் மட்டும் ஈடுபடாமல் தனது குடும்பத்தையும் ஈடுபடுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார் இந்த பட்டதாரி விவசாயி. தினசரி பால் மூலம் வருமானம், நாட்டுக்கோழி விற்பனை மூலம் வார வருமானம், ஆடுகளை விற்பதன் மூலம் மாத வருமானம் என வருடா வருடம் வருமானம் வரும் வழிமுறைகளை மாற்றியுள்ளார். எங்களுக்கு வந்து வருமானத்தை நாங்கள் பிரித்தோம். தினமும் ஒரு வருமானம் வேணும், மாத வருமானம் வேணும், வருஷ வருமானம் வேணும். அப்போது தினமும் வருமானம் அப்படிங்கும்போது பால் மட்டும்தான் தின வருமானமாக இருந்தது. வார வருமானமாக நாங்கள் வந்து சிக்கன், கோழி, நாட்டுக்கோழிங்களை வச்சுக்கிட்டோம். மாத வருமானமாக நாங்கள் வந்து ஆடுங்களை வச்சுக்கிட்டோம். செம்மறி ஆடு குட்டி போடுவோம், அந்த கெடா குட்டிங்களை வந்து நாங்கள் வார வாரம் சேல் பண்ணுற மாதிரி, மாதம் சேல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணோம். அப்புறம் வருஷம் ஒரு தடவை வந்து நாங்கள் குதிரைங்களை சேல் பண்ணுவோம். அது 1 வருஷங்களில் எத்தனை குட்டி இருக்கோ அந்த குட்டியை நம்ம கொடுக்கறது, வேறு குதிரை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான வருமானத்தை நாங்கள் உருவாக்கணும். இதுவும் இல்லாமல் நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற பழக்கண்ணுங்க, மரம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற நாங்கள் வந்து பழக்கண்ணு இதெல்லாம் எடுத்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் ரிலேட்டிவ்ஸுக்கு இது எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தோம். பட்டதாரி இளைஞர்கள் பலர் வேலை கிடைக்கவில்லை என நொடிந்து போயுள்ள நிலையில் கிடைத்த வேலையை விட்டுவிட்டு விவசாயத்தில் இறங்கி தோல்விகள் அனைத்தையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிய பிரபு பலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் ஆடு வாங்க குவிந்த மக்கள். ஓமலூரில் கோழிக்கொண்டை பூக்கள் விளைச்சல் அதிகரிப்பு. தட்டுப்பாடின்றி உரங்களை வழங்க விவசாயிகள் கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வேதாரண்யம் தாலுகாவில் பருவமழையிலிருந்து சம்பா பயிர்களை வளர்த்து காப்பாற்ற தட்டுப்பாடின்றி அனைத்து வகை உரங்களை வழங்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் தானிக்கோட்டகம், மருதூர், பஞ்சநதிக்குளம், தலைஞாயிறு, மணக்குடி, ஆய்மூர், காடாந்தேத்தி உள்ளிட்ட 15 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 50,000 ஏக்கரில் விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பின் மூலம் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். பருவமழை தொடங்கிய நிலையில் 3-4 இலைகள் துளிர்விட்டுள்ள பயிர்களை மழைநீரில் மூழ்காமல் வளர்த்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நெற்பயிர்கள் வளர்ச்சிக்கு தெளிக்கப்படும் யூரியா, டிஏபி, கலப்பு உரம் போன்ற உரங்கள் வேளாண்மை விரிவாக்க மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஆகியவற்றில் உரத்தட்டுப்பாடு நிலவுகிறது. தற்போது இருப்பில் உள்ள கலப்பு உரம் விவசாயிகளுக்கு தேவையான அளவை விட மிக குறைவாகவே வழங்கப்படுவதாகவும், தனியாரிடம் அதிக விலை கொடுத்து உரங்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் யூரியா, டிஏபி போன்ற உரங்கள் உடனடியாக தட்டுப்பாடின்றி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானல் மலை உச்சியிலிருந்து வடகிழக்கு பருவமழையின் தாழ்வு நிலையை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். இலங்கை அருகே மையம் கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சியின் வெளிச்சுற்று தமிழகத்தின் தென் மாவட்டங்களை தொட்டு சாரல் மழையாக பெய்து வருகிறது. இத்தகைய மேலடுக்கு சுழற்சி மற்றும் தாழ்வு மண்டலத்தின் அரிய காட்சிகள் கொடைக்கானல் மலை உச்சியிலிருந்து காணப்படுகிறது. பனி மூட்டத்துடன் கூடிய அழகிய தாழ்வு நிலை காட்சிகளை கோகஸ் பள்ளத்தாக்கு பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் நேரடியாகவும் தொலைநோக்கிகள் வழியாகவும் கண்டு ரசிக்கின்றனர். புதுக்கோட்டை ஆட்டுச்சந்தையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஆடுகளின் விற்பனை களை கட்டியது. புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த புரட்டாசி மாதத்தில் இருந்து ஆடுகளின் விலை வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்றைய ஆட்டுச்சந்தையில் ஆடுகளின் விலை 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மழையின் காரணமாக சில வியாபாரிகள் ஆடுகளை வாங்காமல் சென்றாலும் 1000-க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானது.
வார இறுதி நாட்களிலும் கோவில்கள் திறக்கப்பட்டுள்ளதால் கோழிக்கொண்டை பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் அனைத்து வகை பூக்களும் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது. இதில் கோழிக்கொண்டை பூக்கள் மட்டும் சுமார் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக கோவில்கள் திறக்கப்படாததால் கோழிக்கொண்டை பூக்களின் விற்பனை மிக குறைவாக இருந்தது. இந்நிலையில் தற்போது வாரத்தில் அனைத்து நாட்களும் கோவில்கள் திறக்கப்படுவதால் கோழிக்கொண்டை பூக்களின் விற்பனை அதிகரிக்க துவங்கியுள்ளது. பூக்களின் விற்பனையும் விலையும் உயர்ந்து கொண்டே வருவதால் கோழிக்கொண்டை பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. குமரி மாவட்டத்தில் மழை பெய்ய தொடங்கிய நிலையில் பேச்சிப்பாறை மற்றும் சிற்றார் ஆகிய இரண்டு அணைகளில் இருந்து வினாடிக்கு 2500 கன அடி உபரிநீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. இதனால் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இந்நிலையில் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 900 நிலக்கடலை மூட்டைகள் ரூபாய் 26 லட்சத்துக்கு ஏலம் போனது. புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதி மற்றும் திருப்பூர் கோவை மாவட்ட கிராமங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மொத்தம் 45 கிலோ எடை கொண்ட 1240 நிலக்கடலை மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இதில் 900 மூட்டைகள் ஏலம் போனது. நிலக்கடலை காய்ந்தது முதல் தரம் 61 ரூபாய் முதல் 65 ரூபாய் வரையும், இரண்டாம் ரகம் 57 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையும் ஏலம் கூறப்பட்டு மொத்தம் 26 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் நிலக்கடலை மூட்டைகளை ஏலம் எடுத்தனர். கரூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க அழுகிய முட்டை வைத்திருந்த விவகாரத்தில் சத்துணவு அமைப்பாளர் ஜெயந்தியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொண்டமாங்கினம் கவுண்டம்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த சத்துணவு முட்டைகளில் அழுகி புழுக்கள் இருந்தது. இதுகுறித்து அறிந்த பெற்றோர்கள் சத்துணவு ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இதற்கு அவர்கள் தரப்பில் இருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் பள்ளிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். பின்னர் குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த முட்டைகளை முறையாக பராமரிக்காமல் கவனக்குறைவாக செயல்பட்ட சத்துணவு அமைப்பாளர் ஜெயந்தியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் இதுகுறித்து உரிய விளக்கம் கேட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சோத்துப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டுள்ளதால் உழவு பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த மாதம் முதல் அவ்வப்போது மழை பெய்ததால் சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டியது. இதனைத் தொடர்ந்து சோத்துப்பாறை அணையின் பாசன விவசாயிகள் நீர் திறக்க கோரிக்கை விடுத்ததை அடுத்து கடந்த 15ஆம் தேதி தமிழக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் 2865 ஏக்கர் நிலங்களின் பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் பாசன பகுதி விவசாயிகள் நடவு பணிகளை தொடங்குவதற்கு முன்பு நிலத்தை உழுது பரம்படித்து நீர் நிறைத்து நிலத்தை பண்படுத்தும் பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்த பணிகள் முடிந்து 10 நாட்களுக்கு பின்பு இந்த பகுதியில் நெல் நடவு பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ள உள்ளனர். சென்னை தரமணியில் உள்ள தேசிய ஆடை அலங்கார தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பொக்கிஷம் என்னும் தலைப்பில் 3 நாட்களுக்கு நடைபெறும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதனை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை ஆணையரும் அரசு முதன்மை செயலாளருமான பீலா ராஜேஷ் துவக்கி வைத்தார். கண்காட்சியில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, பனை ஓலையால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், கைகளால் நெய்யப்பட்ட துணிகள் உள்ளிட்ட பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுடன் தேசிய ஆடை அலங்கார தொழில்நுட்ப மாணவர்கள் இணைந்து பாரம்பரிய கலையோடு புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி கைவினைப் பொருட்களை தயாரித்துள்ளனர். கடல் சீற்றத்தால் சேதமடைந்த படகுகள், கடமானுடன் செல்ஃபி எடுக்கும் வாகன ஓட்டிகள், வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். Thank you.
ராமேஸ்வரத்தில் விசைப்படகு மோதியதில் நடுக்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த பைபர் படகு மூழ்கியது. கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த செல்டன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு கடல் சீற்றத்தால் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி விசைப்படகு நங்கூரம் அருந்து சேராங்குட்டை கடற்பகுதியில் தரை தட்டி கரை ஒதுங்கியது. நங்கூரம் அருந்து விசைப்படகு கரையை நோக்கி வரும்போது கடலில் நிறுத்தப்பட்டிருந்த புதுரோட்டைச் சேர்ந்த நாகூர்கனி என்பவருக்கு சொந்தமான பைபர் படகின் மீது மோதியதில் படகு சேதமடைந்து நடுக்கடலில் மூழ்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்த சக மீனவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மூணு நாளா வழக்கத்து மாறா காத்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் காத்து மடிச்சுட்டு இருக்கு. அதனால துறைமுக சட்டி துறைமுகத்தில் ஆங்கர் பண்ண போட்டு வந்து அறுந்து நங்கரம் ஆங்கரம் விட்ட போட்டு அறுந்து வந்து சேராங்கட்டை துறைமுகத்தை வந்து அடைஞ்சு போச்சு. வந்து அடையும் போது ஊடல பைப்பனை போட்டு நிப்பாட்டின போட்ட போகிறோம். நங்க மோதி ஒரு 50 லட்சம் போட்டெல்லாம் தாழ்ந்து போச்சு. இனிமேல் சிறு தொழிலாளி போட்டுக்கலாம் எதாவது சேதம் போச்சு. நாளுக்கு நாள் எங்களுக்கு வந்து கடல் அரிப்பு அதிகமாக இருக்கு. எங்களுக்கு இந்த தூண்டில் வளையம் மட்டும் போட்டா எங்க மீனவர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இதே போல பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுவதால் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட நாட்டு படகு மற்றும் பைபர் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைவதை தடுக்க மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி படகில் உள்ள மீன்பிடி சாதனங்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி வருகின்றனர். கேரளாவில் கனமழையால் தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவு பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தமிழக கேரள எல்லையான கேரள மாநில ஆரியங்காவு பகுதி உள்ளது. நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையால் அதிகாலை முதல் ஆரியங்காவு கழுதருட்டி இடமன் பகுதிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. மலையிலிருந்து வந்த வெள்ளம் எடப்பாளையம் பகுதியில் உள்ள நல்ல சேர்ந்தர் காலனி பகுதியில் வீடுகளை சூழ்ந்தது. செந்தூரணி காட்டுப்பகுதி வெள்ளம் முழுவதும் சாலைகளில் ஓடியது. ஒரு ஜீப் ஆட்டோ ரிக்ஷா உள்ளிட்ட 3 வாகனங்கள் இழுத்துச் செல்லப்பட்டது. இந்த நிலையில் ஆரியங்காவு தென்மலை பஞ்சாயத்து பகுதிகளில் மலை வெள்ளம் அதிகமாக வந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புனலூர் ரயில் பாதை தேசிய நெடுஞ்சாலையில் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தீபாவளியை முன்னிட்டு காரச்சேவு தயாரிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பாரதியார் வீர பலகாரங்கள் என ஒரு பட்டியலிடுகிறார். அதாவது சாப்பிடும்போது கரமுற கரமுற என இருக்கும் முறுக்கு, வறுவல், சேவு போன்ற பலகாரங்களை சாப்பிட்டால் ஒரு உற்சாகம் பிறக்கும் என்றும், இம்மாதிரியான பலகாரங்களுக்கு அவர் வீர பலகாரம் என சிறப்பு அடைமொழி கொடுக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்கது சேவு. இது வடதமிழகத்தில் காராசேவு என அழைக்கப்படுகிறது. சாத்தூர் காராசேவுக்கு பலகார பிரியர்களிடையே எப்போதும் மிகுந்த வரவேற்பு உண்டு. இதற்கு காரணம் சாத்தூர் பகுதியில் ஓடும் வைப்பாறு ஆற்று நீர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் மிளகாய் வற்றல் ஆகியவைதான். இந்நிலையில் தீபாவளியை முன்னிட்டு சாத்தூரில் சேவு தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சேவை வாங்க கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. சென்ற ஆண்டை விட இந்த தீபாவளிக்கு சேவு தயாரிப்பு அதிகரித்துள்ளதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் கொரோனா தடை காலத்தினால் ஏற்பட்ட இடர்பாடு காரணமாக எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலையேற்றத்தினால் சேவு உள்ளிட்ட காரம் மற்றும் இனிப்பு வகைகள் கிலோவிற்கு ₹20 விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சாத்தூர் சேவுக்கு காரணம் இந்த பகுதியில் கர்சல் காட்டில் விளையக்கூடிய மிளகாய் வற்றல் மற்றும் தரமான மூலப்பொருட்களை கொண்டு எங்களின் கைதேர்ந்த மாஸ்டர்களை கொண்டு கைப்பக்குவ முறையில் இந்த சேவு தயாரிப்பினால சாத்தூர் சேவுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. கொரோனா காலங்களில் 2 வருஷம் வியாபாரம் ரொம்ப மந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, நல்லா போய்கிட்டு இருக்கு. டீசல் விலை ஏற்றத்தின் காரணமாக மூலப்பொருட்கள் எல்லாமே விலை கூட்டினால கிலோவுக்கு 20 ரூபா கூட்டியிருக்கோம். 20 ரூபா கூடினாலுமே மக்கள் தலை தீபாவளிக்காக சாத்தூர் சேவை சீர்வரிசையாக கொடுக்குற வழக்கம் இருக்கு. எத்தனை உணவு வகைகள் வந்தாலும் காராச்சேவுக்கு மவுசு கூடிக்கொண்டே வருவதால் ஆன்லைன் மூலமும் ஆர்டர்கள் பெறப்பட்டு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்படுகிறது. ஆசனூர் வனப்பகுதி சாலையோரம் மேய்ந்து கொண்டிருந்த கடமான் ஒன்றை கண்ட வாகன ஓட்டிகள் அதன் அருகில் சென்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனப்பகுதியில் ஏராளமான யானை, புலி, சிறுத்தை, மான்கள் வசித்து வருகின்றன. புலி, சிறுத்தை ஆகியவற்றின் வேட்டையிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அவ்வப்போது கடமான்கள் சாலையோரம் முகாமிடுவது வழக்கம். இந்நிலையில் ஆசனூர் சாலையில் உணவு உட்கொண்ட நிலையில் கடமான் ஒன்று நின்று கொண்டிருந்தது. கடமானை கண்டு வியந்த வாகன ஓட்டிகள் அதனுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தகவலறிந்த வனத்துறையினர் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என வாகன ஓட்டிகளை எச்சரித்து அனுப்பினர். தொடர்ந்து தவறு செய்யும் வாகன ஓட்டிகள் மீது அபராதம் விதிக்கப்படும் எனவும் வனத்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே 10க்கும் மேற்பட்ட மாடுகள் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பளாம்பட்டி கிராமத்திற்குட்பட்ட வாத்தியார் கொட்டாய் மற்றும் குறும்பர் கொட்டாய் பகுதிகளில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு கோமாரி நோய் தாக்கியுள்ளது. அப்பகுதி முழுவதும் அடுத்தடுத்த மாடுகளுக்கும் பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த சந்தூர் கால்நடை மருத்துவமனைக்கு தெரிவித்தும் கால்நடை மருத்துவர்கள் வந்து பார்த்துவிட்டு தடுப்பூசி இல்லை என தெரிவித்துவிட்டு சென்றுள்ளனர். மாடுகள் இறப்பதற்கு முன்பு அவற்றுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தும் மற்ற மாடுகளுக்கு பரவாமல் தடுக்க தடுப்பூசி அளிக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். எங்கள் மாடு வந்து 15 நாளாக கோமாரி நோய் தாக்கப்பட்டு ரொம்ப அவதிப்படுது. 15 நாளாக நாங்கள் வைத்தியம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக கவர்மெண்ட்டு இந்த தடுப்பூசியை போடுறதில்ல. அதுக்கு முன்னே வருஷம் வருஷம் தடுப்பூசி போடுவாங்க, தடுப்பூசி போடுறதுனால கோமாரி நோய் வராது. அரசு மருத்துவமனைக்கு வந்து தகவல் சொன்னாங்க, ஒரு நாள் வந்து ஊசி போட்டு அவங்க வந்து எங்கள்கிட்ட இவ்வளோதான் மருந்து இருக்குது, நீங்கள் தகவல் சொல்லியிருந்தா நாங்கள் வந்து சரி எங்களுக்கு தெரியல, இருக்கிறத வச்சு பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு வாங்க, அது மாத்திரை இருக்குது கொடுக்குறாங்க, வந்து மாத்திரை போடுங்க அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் கண்டுக்கிறதில்ல. மருத்துவ குழுவை அமைத்து பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் மேலும் நோய் பரவாமல் இருக்க பாதிக்கப்படாத மாடுகளுக்கு தடுப்பூசி அளிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திம்பம் மலைப்பாதையில் அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு அரசு பேருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை மற்றொரு சரக்கு லாரி முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த அரசு பேருந்தின் பக்கவாட்டு பகுதியில் லாரி மோதியது. பேருந்தில் இருந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்தப்பினர். மலைப்பாதையில் அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டதால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் பாதுகாப்புக்கு சென்ற இடத்தில் பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அப்போதைய சிறப்பு DGP மீது செங்கல்பட்டு SP விழுப்புரம் CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சிறப்பு DGP ஆஜராகாததால் நீதிபதி கோபிநாதன் கண்டித்ததுடன் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சிறப்பு DGP ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மதுரையிலிருந்து வரசநாடு பகுதியை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சாஸ்தா கோவில் அருகே திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதனால் இரு பேருந்துகளிலும் பயணம் செய்தவர்களில் 20 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் கூட்டப்புள்ளி பகுதியில் கடலோர காவல் படையினர் சோதனை பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு மினி டெம்போவை மறித்து சோதனை செய்ததில் கேரளாவுக்கு கடத்துவதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட 2 டன் அரிசியை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்திய ஓட்டுநர் ஜோஸ் என்பவரை கைது செய்தனர். 2 டன் ரேஷன் அரிசி குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அனுப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இருவர் நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த 20க்கும் மேற்பட்ட மாநில கல்லூரி மாணவர்கள் தகராறில் ஈடுபட்டு அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். விசாரணையில் கல்லூரி மாணவர்களிடையே ரூட் தள விவகாரத்தில் மோதல் ஏற்பட்டது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 15 பேர் மீது மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காளான் விதை உற்பத்தி ஆய்வு மையம் திறப்பு. பொள்ளாச்சி அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த பெண். சாலையில் விளையாடும் சிறுத்தை குட்டிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு அண்ணா வீதியைச் சேர்ந்த மூதாட்டி கிரிஜா அவர் தனது வீட்டில் உள்ள 40 அடி ஆழமுள்ள தரைமட்ட கிணற்றில் தவறி விழுந்தார். இதுகுறித்த தகவலை அடுத்து அங்கு வந்த கிணத்துக்கடவு தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் தத்தளித்துக் கொண்டிருந்த கிரிஜாவை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக குத்திரப்பாஞ்சான் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் பணக்குடி குத்திரப்பாஞ்சான் அருவியில் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. குத்திரப்பாஞ்சான் அருவிக்கு அருகில் உள்ள கன்னிமாரா தோப்பு ஓடைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் சோதனையிட்ட பிறகே குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். பந்தலூர் அருகே சாலையில் கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்த சிறுத்தை குட்டிகளின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதி தேயிலை தோட்டங்களில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பந்தலூர் அருகே உள்ள நெல்லியாளம் அரசு தேயிலை தோட்டப்பகுதி சாலையில் 2 சிறுத்தை குட்டிகள் விளையாடிக் கொண்டிருந்தன. இதனை அந்த பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். தற்போது இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது. நீண்ட நேரம் சாலையில் விளையாடிய சிறுத்தை குட்டிகள் பின்னர் தேயிலை செடிகளுக்குள் சென்று மறைந்து கொண்டன. மகளிர் சுய உதவிக்குழு மூலம் காளான் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் காளான் விதை உற்பத்தி ஆய்வுக்கூடம் திறக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் உதயமாக்கி 30 ஆண்டு நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ஏற்றுமதி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக காளான் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் நாகப்பட்டினம் வருவாய் கோட்ட ஆட்சியர் வளாகத்தில் 777,000 மதிப்பிலான காளான் விதை உற்பத்தி ஆய்வு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் தலைமையில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் துறை மற்றும் இளைஞர் நல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சத்திரம் வேடசந்தூர் பகுதியில் நடைபெறும் மண் திருட்டை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை பெறாதவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் முகக்கவசம் இன்றியும் சமூக இடைவெளியின்றியும் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வசிப்பவர் சக்திவேல். இவர் வீட்டில் குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இரவு அவரது வீட்டில் புகுந்த திருடர்கள் சக்திவேல் மற்றும் அவரது குடும்பத்தாரை ஆயுதங்களை காட்டி மிரட்டியதுடன் 15 பவுன் தங்க நகை, 18,000 ரூபாய் ரொக்கம், 1.5 கிலோ வெள்ளி ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் கலைக்கல்லூரி மாணவிகள் கொரோனா தடுப்பூசி குறித்த 2 நாள் விழிப்புணர்வு கலைப்பயணம் மேற்கொண்டனர். அவர்களின் கலைப்பயணத்தை காட்பாடி அடுத்த காங்கேயநல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வில்வராயநல்லூர் கிராமத்தில் பாரத் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து சிறப்பு கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாம் நடத்தியது. முகாமில் பல்கலைக்கழக மாணவிகள் 9 பேர் இணைந்து கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் 90 நாட்கள் கிராமத்தில் தங்கி விவசாயிகளின் உடனிருந்து விவசாயத்தில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து வைத்து மேலும் அனைத்து உதவிகளையும் செய்தனர். கனமழை காரணமாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள 62 ஏரிகளும் செங்கல்பட்டில் உள்ள 21 ஏரிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 22 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளன. தென்னிந்திய
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கருப்பாநதி அணையின் மொத்த நீர்மட்டம் 72.10 அடியில் 69.56 அடியை எட்டியுள்ளது. மழை மேலும் பெய்வதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 100 கன அடி வெளியேற்றப்படுகிறது. தண்ணீர் கருப்பாநதி கடையநல்லூர் தாலுகா வைரவன்குளம் கிருஷ்ணாபுரம் இடைக்கால் நயினாகரம் கிளாங்காடு கிராமம் வழியாக சென்று கருப்பாநதி பாசன குளங்களுக்கு சென்றபின் சாம்பவர் வடக்கரையில் அனுமா நதியில் ஒன்றாக கலந்து செல்கிறது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை அடங்கிய கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. ஊராட்சியில் பணியாற்றி வரும் கிராம ஊராட்சி மேல்நிலை தொட்டி இயக்குபவர்களுக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே மாதிரியான மாத ஊதியம் பெறும் வகையில் ஊதியத்தை முதல்வர் நிர்ணயம் செய்ய வலியுறுத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் கூடன்குளம் கடல் காவல் நிலையத்திற்குட்பட்ட கூத்தன்குழி கடலில் புள்ளி மான் தத்தளித்துக் கொண்டிருந்ததை மீனவர்கள் பார்த்துள்ளனர். உடனடியாக அதனை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து பழவூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கடலில் இருந்து மீட்கப்பட்ட புள்ளிமானுக்கு முதலுதவி அளித்து வனப்பூங்காவிற்கு கொண்டு சென்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட கூடைப்பந்து மைதானத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி அன்பழகன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலையில் பட்டய படிப்பு ஆகியவை கொண்டுவர அரசாணை மற்றும் இடம் தேர்வு செய்யப்பட்ட பிறகும் இதுவரை மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நவம்பர் 1 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் செல்லும் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் பள்ளி பேருந்துகளில் மாணவ மாணவிகளை பாதுகாப்பான முறையில் அழைத்து வரவும் கொரோனா விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கும் வகையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டத்தில் நாட்டின் 75வது சுதந்திர தின வைர விழா மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் 25வது நிறைவு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான விழிப்புணர்வு வாகனத்தின் இயக்கத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி ஏ மணிமொழி தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழையால் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட புங்கனூர் செல்லும் சாலை முழுவதும் நீர் தேங்கியுள்ளது. பேரூராட்சி கழிவுநீர் கால்வாயும் மழைநீரில் மூழ்கியதால் கழிவுநீரும் மழைநீரும் கலந்து நிற்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். சாலையில் வாகனங்கள் செல்லும்போது நீர் வீடுகளுக்கு உள்ளே செல்வதால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வடிகால்களை சீரமைத்து கழிவுநீர் மழைநீருடன் கலப்பதை தடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் அடுத்த ஆவல் நாயக்கன் பட்டியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகள் மற்றும் வீட்டு உரிமையாளர்களுக்கான பட்டா தொடர்பான சிறப்பு முகாமில் மனுக்கள் மீது தீர்வுகள் வழங்கப்பட்டன. இதற்கிடையில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களிலும் வாரத்தில் 2 நடைபெறும் சிறப்பு முகாமினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் நகரப்பகுதிகளில் பெரும்பாலான சாலையோர கடைகள் மூடப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கு நல்ல வியாபாரம் இருக்கும் என்று எதிர்பார்த்த சாலையோர வியாபாரிகளுக்கு மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை மேட்டுமருதூர் லாலாப்பேட்டை தோகைமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மழை நீர் தேங்கி பல்வேறு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் 2000 மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு நீரிழிவு நோயாளிகள் பிரிவுகளில் உள்ள குடிநீர் தொட்டிகள் பழுதடைந்து பயன்பாடற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
அது மட்டுமின்றி மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் பல நோயாளிகள் குளிப்பதற்கும் கழிவறை செல்வதற்கும் தண்ணீரின்றி மிகவும் சிரமப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.